ஹாய் பிரசினி, பாப்பர் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி சிஎம் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பரவல் அதிகரிச்சு வரனால மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் என்னென்ன பேசிக்கிட்டாங்க, என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ கிளாரிஃபிகேஷன் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜை க்ளோஸ் பண்ணுறதுக்காக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா மீட்டிங்லன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ரன் பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா சைட்லேருந்து ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் கொரோனா கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாலும் ஸ்கூல்ஸை க்ளோஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் நம்ம தமிழ்நாட்டிலையும் ஸ்கூல்ஸை க்ளோஸ் பண்ண வேண்டாம், காலேஜஸ் க்ளோஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி இப்போதைக்கு இருக்கிறாங்க டிசிஷனில். ஏன்னா 2000 கேஸ் தானே, இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேசிக்கலாம் அடுத்த மீட்டிங்கில் அப்படிங்கிற மாதிரி பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வேக்சினேஷன் கண்டிப்பாக போட்டாகணும், மாஸ்க் போட்டாகணும், க்ரௌடெல்லாம் சேர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க, 50% வரணும், தேட்டர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆளுங்களை குறைக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கவே இல்லை. ஸோ 4000 கேசஸ் 3000 கேசஸ் மேலே தாண்டிச்சுன்னா ஓகேங்களா, தேட்டர்ஸ் மால்ஸு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவிழா சைடு ஆகட்டும் இல்லை மண்டபம் ஆகட்டும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 50% மட்டும் தான் அலோவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும், சிஎம் சைட்லேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எப்பயும் போல் சிஎம் வந்து பப்ஸும் சோமசம் சாப்பிட்டு சேர்த்து ஜாலியாக பேசிட்டு போயிட்டாங்க. இதுக்கு ஒரு மீட்டிங்கு, இதுக்கு வந்து பெருசாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு கொரோனா கேஸில் இன்க்ரீஸ் ஆக ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கிறாங்க. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடுன்னு தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆவரேஜாக வந்து யூஎஸில், யூகே, சைனாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் கண்ட்ரியில் வந்து 30,000 கேஸ் போக ஆரம்பிச்சிருச்சு, இந்தியாவிலையும் கேசஸ் தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்தியாவில் வந்து 4th wave வந்து பெரிய அச்சீவ் ஆகும் அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி முடிச்சு நம்ம பயப்பிடிக்க மாதிரி